ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துனுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இந்த கோர்ஸை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, அதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கோப்பு, ஸோ இது எல்லாமே தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி துனுக்குமூட்டை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு. இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோடைய முக்கியமான நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கோர்ஸ் படிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும், அவங்கள ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அந்த நார்மலான லைஃப் வந்துட்டு கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா மென்டலியாகவும் வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. நார்மலான லைஃப் நம்மளாலையும் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களும் வந்துட்டு நார்மலான ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழ வைக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியோடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொசைட்டியில் சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை நம்ம வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிராட் மைண்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியை வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கிறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 12th வந்துட்டு அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்புறம் பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு எடுத்து படிச்சுருக்கணும். அதில் மினிமம் 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கான ஒரு அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்பில் அட்மிஷன் ப்ரொசீஜர் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஆல் இந்தியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு வந்துட்டு அட்மிஷன் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைரெக்டாக காலேஜஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் அட்மிஷன் மெரிட் பேஸில் என்ன செய்யுது அப்படின்னா அட்மிஷன் நடக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காகவே வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் கிளினிக்ஸ் அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட்டு கிளினிக்கில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜிஓஸ், ஸோ அவங்களால் உருவாக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது போக இவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்குபேஷனல் தெரப்பி டெக்னீஷியன்ஸ், கன்சல்டன்ட், இவங்க வந்துட்டு அவங்க படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட்டு, அப்புறம் லேப் டெக்னீஷியன், ஆக்குபேஷனல் தெரப்பி நர்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்படின்னு இருக்குது. இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் நியூராலஜி சொல்லித்தராங்க, பயோ கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மகாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி படித்தவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்துட்டு 20,000 இருந்து, அப்புறம் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷனை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இயர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs வரைக்கும் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகவே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஏன்னா நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ட்ரெயின் பண்ண தேவை இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்களுக்கு. ஸோ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியோடைய
டீட்டெயில்ஸ், ஸ்கோப் அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் துணுக்குமட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ வேணும் அப்படின்னா கட்டாயமாக பெல் நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.